Hi friends, welcome to tutorjoes.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டிஜிட்டல் கிளாக் இன் ஜேக்குரி. திட் இஸ் நம்ம ஜேக்குரி யூஸ் பண்ணி டிஜிட்டல் கிளாக் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் என்னோடய பேஜில் ஸ்கிரிப்ட் டேக்கில் ஜேக்குரி ஃபைல் நான் இன்க்ளூட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட கோடிங் எல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட் டேக்கில் கொடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அண்ட் இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நான் என்னோடய டாக்குமெண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி. ரெடி ஆனதுக்கு அப்புறம் இங்கே ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்மளோட ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா, எவ்வளோ டைமுக்கு வந்து என்னோடய டைம் இன்க்ரீஸ் ஆகணும் அது நான் டிக்ளேர் பண்ணுறதுக்காக இந்த செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். செட் இன்டர்வல் அண்ட் இதில் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே தான் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், டேட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேர் டி அப்படிங்கிறது என்னோடய ஆப்ஜெக்ட் நேம், நியூ டேட் என்னோட கிளாஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபிச் பண்ணி ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வேர் ஹெச் அப்படிங்கிறது ஹவர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்காக நான் வேரியபிள் ஹெச் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கேன். அண்ட் ஈக்குவல் டு டி இந்த ஆப்ஜெக்ட் டாட் get hours function. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா, என்னோட ஹவர் லெஸ் தென் டென்னாக இருந்ததுனா, தட் இஸ் இப்போ 8 o'clock 7 o'clock அந்த மாதிரி லெஸ் தென் டென்னாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு ஜீரோ நான் ஆட் பண்ணும். ஸோ இஃப் இட் இஸ் லெஸ் தென் டென் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜீரோ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஜீரோ வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும், என்னோடய ஹவர்னா ப்ரிண்ட் பண்ணும். ஸோ டி டாட் கெட் ஹாஸ் இந்த ஃபங்க்ஷன். இப்போது கிரேட்டர் தென் டென்னாக இருந்ததுன்னா ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ணால் போதும், என்னோடய ஹவரை நான் ப்ரிண்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த ஹவர் நான் என்ன பண்ணிக்கிறேன், கெட் பண்ணி இந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன என்ன கண்டிஷன் அப்படின்னா, கெட் ஹவர் ஹவர் நான் கெட் பண்ணுறேன், அது லெஸ் தென் டென்னாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு ஜீரோ ஆட் பண்ணணும். ஸோ ஜீரோ அந்த ஹவர். அண்ட் இஃப் இட் இஸ் நமக்கு கிரேட்டர் தென் டென்னாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் அந்த ஹவரை மட்டும் கெட் பண்ணி அந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு மினிட்ஸ் நான் ஃபிச் பண்ணணும். வேரியபிள் எம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இங்கே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சேம் டி டாட் கெட் மினிட்ஸ் இந்த ஃபங்க்ஷன். லெஸ் தென் டென், இப்போ இதுவும் நமக்கு லெஸ் தென் டென்னாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு ஜீரோ ஆட் பண்ணணும், ப்ளஸ் டி டாட் கெட் மினிட்ஸ் இந்த ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் அந்த வேல்யூ மினிட்ஸ் நமக்கு கெட் பண்ணி அதை அந்த வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸ், எஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு டி டாட் கெட் செகண்ட்ஸ் ஃபங்க்ஷன். இது நமக்கு லெஸ் தென் டென்னாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், க்வெஷ்சன் மார்க் ஜீரோ ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த கெட் செகண்ட் அந்த வேல்யூ எனக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் கோலன் அப்படி கிரேட்டர் தென் டென்னாக இருந்தது அப்படின்னா டி டாட் கெட் செகண்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷன். இங்கே இருக்க இந்த ஹார்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்னென்னா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம், அதை கெட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கிறோம். அன்றைக்கி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா, முன்னாடி ஒரு ஜீரோ ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக அதை ப்ரிண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேராகிராஃப் டேக்கில் தான் ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், டாலர் பேராகிராஃப் டேக்கு பி டாட் ஹெச்டிஎம்எல். இந்த ஹெச்டிஎம்எல்ல நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அது எங்கே ப்ரிண்ட் ஆகும் அப்படின்னா பேராகிராஃப் டேக்குள்ளே நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு வேரியபிளில் தான் அந்த ஹார்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வேரியபிளை நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஹெச் அப்படிங்கிறது ஹவர்ஸ் ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் நான் செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இந்த கோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் எனக்கு நெக்ஸ்ட்டு மினிட்ஸ் ப்ரிண்ட் ஆகணும் அண்ட் செப்பரேட்டருக்கு கோலன், ஃபைனலாக எனக்கு செகண்ட்ஸ் ப்ரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஹெச்டிஎம்எல்குள்ளே அந்த வேல்யூ பாஸ் பண்ணியாச்சு அந்த வேரியபிளை, அது நமக்கு பேராகிராஃப் டேக்கில் நமக்கு ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம், ப்ரௌசரில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்.
and one more thing enna na inga nama enna pannirukom inda time alla nama display pannanum nammaloada seconds vande namakku 1 second once namakku increase aayite irukum so 1000 milliseconds once namakku enna aganum appadina inda time namakku increase aganum appingiradha na inga mention pannikiren comma 1000 ipo save pannikalam and browser la na inga refresh pannikiren so namakku enna aayiduchu appadina first hour print aayirukku and next minutes and seconds nama the 1000 milliseconds namakku 1000 milliseconds vandha namakku 1 second so nama adu mention pannirukkaradha namakku 1 second once idu enna irukku increase aayite irukku so indha maari nama enna pannikalam na jquery use panni digital clock nama generate pannikalam just nama the predefined function use panni enna pannirukkom adha fetch panni or variable store panni evlo time ku once vandha enak increase aaganum appingiradhanaala adha set interval function use panni nama kuduthirukkom so in the video la digital clock jquery use panni epdi generate pandrathu appdin paathum remaining concept ella nama next video la paakalam indha video ungalku pidichirundha like pannunga enga youtube channel innum subscribe pannama irundinga na marakama subscribe pannunga thank you friends.